அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தினமும் ஒரு நபி மொழி என்கிற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் 1 அப்துல்லாஹி இப்னி அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பாயினி மின் அசாபிஹிர் ரஹ்மான், நிச்சயமாக ஆதமுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் இருக்கிறதே ரஹ்மானுடைய விரல்களிலிருந்து இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, கல்பின் வாஹிதின் ஒரே ஒரு உள்ளத்தை போன்று ஆதமுடைய மகன்களுடைய அனைவருடைய உள்ளமும் ரஹ்மானுடைய விரல்களிலிருந்து இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, யுசர்ரிஃபுஹு அவனதை மாற்றுகிறான், கைஃப யஷாஉ அவன் எவ்வாறு நாடுகிறானோ அவ்வாறு அந்த உள்ளத்தை மாற்றுகிறான். சும்மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் முசர்ரிஃபல் குலூபி, உள்ளத்தை மாற்றக்கூடியவனே, சர்ரீஃப் குலூபனா எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவாயாக, அலா தாஅதிக உன்னை வழிபடக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய உள்கருத்து என்னவென்றால், அல்லாஹு தஆலாவுடைய விரல்களுக்கு மத்தியில இந்த அடியார்களுடைய உள்ளம் இருக்கிறது. அவன் இந்த அடியார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படிலாம் ஆடுறானோ அப்படிலாம் அவனுடைய உள்ளத்தை மாற்றுறான். உதாரணமா சொல்லணும்னா, ஒருத்தர் நல்லவனா இருக்கான், திடீர்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில கெட்ட சிந்தனைகள் வருது, அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. இதே மாதிரி ஒருத்தன் நெட்டவனா இருக்கான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் அவன் நல்லவனா மாறுறான். இதே மாதிரிதான் அல்லாஹு தஆலா ஒருவனுடைய உள்ளத்தை நல்லதாகவும் மாத்துகிறான், அவனுடைய உள்ளத்தை கெட்டவனாகவும் மாத்துகிறான். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஊர்ல ஒரு மாணவன் இருக்கான், அவனுக்கு படிப்பு சுத்தமா வரல, அவன் என்ன பண்றா, தொடர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டே இருக்கான். ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது, அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்துல மாத்தி, அவன் எதுவுமே இல்லாத அவன் உள்ளத்துல ஃபுல்லா அல்லாஹ்வுடைய கல்வியை தந்து அவனுடைய உள்ளத்தை மாற்றி அவனை மிகப்பெரிய படிப்பாளியாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். இதுதான் உதாரணம் இந்த ஹதீஸுக்கு. ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் அது மட்டும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒன்று சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் முசர்ரிஃபல் குலூப், உள்ளத்தை மாற்றக்கூடியவனே, சர்ரீஃப் குலூபனா எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவாயாக, அலா தாதிக உன்னை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவாயாகன்னு கேட்டாங்க. இந்த துவாவை அதிகமாக அனைத்து தொழுகையிலையும் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் எதை நாம் கேட்டோமோ அதை கேட்டது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.